இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு கடல் கண்ணனோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். எதற்காக அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அரெஸ்ட் அப்படிங்கிற தகவல் எப்போ வெளியானதோ அப்பத்துல இருந்து கடல் கண்ணனுக்கு ஒரு தரப்பினர் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை திரட்டிக்கிட்டே வர்றாங்க. அந்த ஆதரவு நேரம் போக போக கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்று மத்தியானத்தில் இருந்து ட்விட்டர் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் டாபிக்காக போயிட்டு இருக்குது ஐ சப்போர்ட் கடல் கண்ணன் அப்படிங்கிற ஹேஷ்டாக். இந்த ஹேஷ்டாக் என்ன நினைச்சாங்க அப்படின்னா சென்னையில் ட்ரெண்ட் ஆகும் இல்லைனா கோயம்புத்தூரில் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காதபடியா இது தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. கூடிய சீக்கிரமே இப்போதைக்கு அது இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயம் கூட இந்த ட்ரெண்டிங் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. இதே சமயத்தில் மக்கள் இரண்டு விதமான ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்க. பெரியாரை விமர்சிச்சா இவங்களுக்கு ஏன் கோவம் வருது, இவங்க ஏன் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் சொல்கிறாங்க. பின்ன பாதி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கருத்து சுதந்திரம் இவ்வளோதானா, அங்கே யூடியூப் ரூட்டஸ் அப்படிங்கிற நபர் ஒரு இந்து மதத்தின் கடவுளை ரொம்பவே தரைக்குறைவாக கொச்சையாக ஆபாசமாக விமர்சித்தார். அவரை இன்றைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன், பல இடங்களில் எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன தான் போய் கேஸ் போட முயற்சி செஞ்சாலும் இல்லை போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்தது. இப்படி ஒருத்தருக்கு நடக்கும்போது பின்னொருத்தர் ஒரு வார்த்தை காட்டமாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவசர அவசரமாக இவ்வளோ பெரிய நாடகங்களை எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு பின்னொரு தரப்பினர் கூப்பிட்றாங்க. இதே சமயத்தில் பல பிரபலங்களும் அவருக்காக களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதலாவது நபராக களத்தில் இறங்கிய ஒரு நபர் யார் அப்படின்னா அர்ஜுன் சம்பத். அர்ஜுன் சம்பத் ரொம்பவே காட்டமான விமர்சனங்களுக்கு பெயர் போனவர். இந்த விவகாரத்தில் கூட ரொம்பவே காட்டமான கருத்துக்களை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே வர்றாரு. அவரோட கருத்தும் பொதுமக்களின் கருத்தும் கிட்டத்தட்ட ஒன்று தான். யூடியூப் ரூட்டஸ் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டே நின்னாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் யூடியூப் ரூட்டஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். வெறுமன விமர்சனங்கள் மட்டுமே வைக்கல, அதையும் கொச்சியான ரீதியில் வச்சார். கொச்சியான ரீதியில் வச்சவருக்கு மேலேயே இன்னைக்கு வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கப்படலை. வெறுமன காட்டமான விமர்சனம் வச்சாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கடல் கண்ணனை அரெஸ்ட் பண்ண துடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பொதுமக்களும் கேள்விகளை எழுப்புறாங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மத்தியானம், அதாவது பிஜேபியின் தலைவரான அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மத்தியானம் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் கலந்துகிட்டார். அந்த ப்ரெஸ் மீட்ல கூட அவர்கிட்ட இதே கேள்விகள் வைக்கப்பட்டது. கடல் கண்ணன் இது போன்ற கருத்துக்களை கூறியிருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டுமே தனியான ஒரு சொத்தெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமானது. இங்கே இருக்கிற பெரியாரிஸ்டுகள் கொஞ்சம் பேர் என்ன நடந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் உடனே கருத்து சுதந்திரம்லாம் பற்றி பேசவே மாட்டாங்க, அடக்குமுறைக்கு ஆளாக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு சாதகமாக யார் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமானது தான். இது வெறுமன ஆரம்பம் மட்டும்தான். போகிற போக்க பார்த்தா மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் கடல் கண்ணனுக்காக ஆதரவாக களம் இறங்குவார்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வலுத்துக்கிட்டே வருது. சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு குரல்கள் ஓங்கி ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கடல் கண்ணன் செஞ்சது தப்பா சரியா? கடல் கண்ணன் மேலே அரெஸ்ட் அப்படிங்கிற நடவடிக்கை எடுப்பது தற்போதைக்கு தேவையான ஒன்றா தேவையில்லாத ஒன்றா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.